குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கதை வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டடி பிளான் ஃபார் எந்த சப்ஜெக்ட்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி, பயோஸ்வாலஜி சாப்டர் 2. நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக நம்ம ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்டடி பிளான் வந்து இந்த லெசனுக்குரிய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் ஸ்டடி பிளான் ஃபார் 11th பயாலஜின்னு இருக்கும். அதே மாதிரி வந்து பயாலஜியில் வந்து ஃபஸ்ட் லெசன் ஜுவாலஜி, பயோஸ்வாலஜியில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பயோபாட்னி ஃபஸ்ட் லெசன் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். அதே மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே தனியாக ஒரு வீடியோவே நாங்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நோட்ஸும் நாங்கள் அதில் போட்டிருக்கோம், அதிலேயே நீங்கள் பாருங்கள். புக் பேக் கொஸ்டின்ஸை அதே மாதிரி புக்கின் கொஸ்டின்ஸ் எல்லாமே லெசன்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸ்டடி பிளான் மட்டும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் லெசனுக்குரிய புக்கின் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் பார்க்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் லெசனுக்குரிய பிளேலிஸ்ட் 11th பயாலஜி, பயோஸுவாலஜி யூனிட் 1 லிவிங் வேர்ல்டுன்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் வீடியோஸ் எல்லாமே இருக்கும், அதில் நீங்கள் பாருங்கள். ஸ்டடி பிளானுக்கும் தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டடி, இந்த லெசனுக்குரிய ஸ்டடி பிளான் பார்க்கலாம். இதில் வந்து ஃபைலம் அனிலிடா. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பேராவாக நீங்கள் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு சைட் ஹெட்டிங் மட்டும் நீங்கள் போட்டு எழுதுங்க. அப்போ இங்கே என்ன எழுதிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அனிலீட்ஸ், அனிலீட்ஸுன்றத ஹெட்டிங் எழுதிட்டு அனிலீட்னா என்ன சொல்கிறாங்க, செக்மெண்டட் வாமா. அப்போ அனிலீட்னு போட்டு அனிலீட்ஸ்னா என்னன்றத சொல்லுங்கள். வெதர் ஃபஸ்ட்டு செக்மெண்டட் அனிமல்ஸ் டூ எவால்வ் அப்படின்றத இந்த இதை எழுதுங்க. லெட்டீனில் வந்து அனுலஸ்னா ரிங்கு, க்ரீக்கில் எடியோஸ்னா ஃபார்முன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சோர்சஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சோர்சஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுட்டு இதிலிருந்து எது வரைக்கும் எழுதணும்னா இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. ஓகேவா, சோர்சஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க அனிலீடாக்க. அது நெக்ஸ்ட்டு வந்து என்ன எழுதணும்னா, நெக்ஸ்ட்டு டாபிக், நெக்ஸ்ட்டு சைட் ஹெட்டிங் என்ன எழுதணும்னா கேரக்டரிஸ்டிக்ஸா, கேரக்டரிஸ்டிக்ஸுன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு போட்டுட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு போட்டு இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து செக்மெண்ட் மெட்டாமரிசம், மெட்டாமரின் சைடெடிங் இதிலே இருக்குது, மெட்டாமரின் சைடெடிங் போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. மெட்டாமரிசம் இல்லை மெட்டாமர் போடலாம், இல்லைன்னா மெட்டாமரிசமே நீங்கள் போடுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க மெட்டாமரிசமாக. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து மசில்ஸ் லொக்கோமோஷன் நீங்கள் போட்டுக்கோங்க. லொக்கோமோஷன் சைட் ஹெட்டிங் போட்டுட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க, மெயின்டைன் பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அப் பாரபோடியா, பாரபோடியான்னு சைட் ஹெட்டிங் எழுதிட்டு இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க பாரபோடியாக்க. நெக்ஸ்ட்டு வந்து பாரபோடியான்னு சைட் ஹெட்டிங் போட்டு இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. ஓகே, அது வரைக்கும் வேணாம், இந்த டாபிக் இந்த பாயிண்ட் வரைக்கும் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு ஹெட்டிங் போட்டுட்டு இதுலேருந்து இதுலேருந்து இல்லைனா வெறும் இல்லைனா நீங்கள் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னே போடுங்க, இல்லைனா சர்க்குலேட்டரி கம்மா ரெஸ்பிரேட்டரி கம்மா நர்வஸ் சிஸ்டம் அந்த மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு கூட நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எழுதுனா போதும். ஓகேவா, சைட் ஹெட்டிங் மாதிரி போடுங்க, சர்க்குலேட்டரி நர்வஸ் ரெஸ்பிரேட்டரி. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் போட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ், ரீப்ரொடக்ஷன் சைட் ஹெட்டிங் போடுங்க. ரீப்ரொடக்ஷன் சைட் ஹெட்டிங் போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுற மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக மெயின்டைன் கண்டிப்பாக எழுதணும். எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நம்ம பார்த்தது அனிலிடா. இந்தந்த சைட் ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸை எழுதும் போது நல்லாயிருக்கும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும், அதை விட வந்து உங்களுக்கு மார்க்கும் அதிகமாக வருமா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா, அதே மாதிரி தான் ஃபைலம் ஆர்த்ரோபோடா, ஃபைலம்னா என்ன அப்படின்றத எழுதுங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரே ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு என்னென்னா, இஸ் அ லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் த கிங்டம் அனிமலா இன்க்ளூட் லார்ஜ் கிளாஸ் கால்ட் இன்செக்டா. இந்த ஒன் வேர்டை நல்லா பார்த்துச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம் கிங்டம் அனிமாலியாவில், ஃபைலம் ஆர்த்ரோபோடா. இதில் வந்து லார்ஜஸ்ட் கிளாஸ் நிறையா இருக்குது, அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா இன்செக்டா. இதில் மொத்தம் எத்தனை ஸ்பீசஸ் இருக்கா, 2 to 10 million ஸ்பீசஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குன்றத எழுதிக்கோங்க. ஓகேவா, கிங்டம் அனிமாலியான்றத சைட் ஹெட்டிங் கூட நீங்கள் போட்டு எழுதலாம், இல்லைனா ஃபைலம் ஆர்த்ரோபோடா கூட போட்டு கூட நீங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து இதை வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபைலம் ஆர்த்ரோபோடான்னு போட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து தே ஹாவ் ஜாயிண்டட் அப்பனேஜஸ் அண்ட் யூஸ்டு ஃபார் லொக்கோமோஷன்ஸ் ஃபீடிங் அண்ட் சென்சரி இன் ஃபங்க்ஷன், பாடிஸ் கவர்ட் பை கைட்டினஸ் கெசோ ஸ்கெலிட்டன் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் டு ப்ரிவன்ட் ப்ராசஸ். இங்கே என்ன எழுதுறீங்கன்னா லொக்கோமோஷன் இது வரைக்கும் ஸ்டார்டிங் மேலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து லொக்கோமோஷன் போட்டு எழுதிட்டு இதுலேருந்து
எது வரைக்கும்னா இது வரைக்கும் எழுதுங்க, லோக்கோ மோஷன் இது வரைக்கும் ஃபங்க்ஷன் வரைக்கும் எழுதிட்டு, அதுக்கப்புறம் வந்து மோல்டிங் ஆர் எக்கிடைசிஸ், இதில் இந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க, சைடு ஹெட்டிங் போட்டுட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க, மோல்டிங் ஆர் எக்கிடைசிஸா. நெக்ஸ்ட்டு வந்து ஹீமோசீலா, ஹீமோசீலின்னு போட்டுட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க, ஹீமோசீல். அதுக்கப்புறம் வந்து என்ன எழுதுறீங்கன்னா சிஸ்டம், இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா, ரெஸ்பிரேட்டரி சர்க்குலேட்டரி, அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன வருதுன்னா எக்ஸ்க்ரீஷன், எக்ஸ்க்ரீஷன் போட்டு இந்த சைடு ஹெட்டிங் போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க, ஓகேவா, இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன் போட்டுட்டு இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் சைடு ஹெட்டிங் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக மெயின்டைன் கண்டிப்பாக எழுதும், எழுதலைன்னா உங்களுக்கு மார்க் போயிடும். ஏன்னா ஃபைல மாத்திரை போடான்னு எதுன்னு தெரிஞ்சாதுன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது எழுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, ஓகேவா, ஃபைலம் ஆத்த போடா. நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் மொலஸ்கா கூட அவ்வளோவா தேவையில்லை, இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனை ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு கில்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிடியா ப்ரெசன்ட், இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த நிடியா, இதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒன் வேர்டு ஸ்பைடர் சில்க் இஸ் 5 times ஸ்ட்ராங்கர் தன் த ஸ்டீல், ஸ்டீலை விட ஸ்பைடரோட சில்க் எவ்வளோ சொல்கிறாங்க 5 times இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஒன் வேர்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலம் மொலஸ்கா தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து மார்பிள் கோன் ஸ்னைல், மார்பிள்னா இந்த கோன் ஷேப் ஸ்னைல் கேன் பி டெலிவர் டேஞ்சரஸ் வீனம் விச் மே ரிசல்ட் இன் விஷன் லாஸ், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், மசில் பேரலைசிஸ்னா வாதம், அதுக்கப்புறம் டெத் கூட ஆவாங்க, தேர் இஸ் நோ ஆன்டி வீனம், இதுக்கு வந்து ஆன்டி வீனமே கிடையாதுன்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அதனால் நெக்ஸ்ட்டு ஃபைலம் கார்ட் எக்கினோடர்மேட்டா, இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, என்னன்னு மட்டும் நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஃபைலம் எப்பி எக்கினோடர்மேட்டா, நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து என்னன்னு மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்து வந்து எமி கார்டேட்டா, இதை மட்டும் ஒன் வேர்ட் பார்த்து வச்சுக்கோங்க, எமி கார்டேட்டா வேர் ஏர்லியர் ட்ரீட்டட் அ சப் ஃபைலம் ஆஃப் கார்டேட்டா, சப் ஃபைலம் கார்டேட்டாவோட சப் ஃபைலம்ன்றாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க இன்டிபெண்டன்ட் ஃபைலம் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ், ஆனால் எக்கினோடர்மேட்டாக்கும் இதுக்கும் க்ளோஸ்லியாக இருக்கும், க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்குன்றத சொல்கிறாங்க. இந்த அனிமல் குரூப்பில் வந்து கேரக்டர் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் அஸ் வெல் அஸ் கார்டேட்ஸ் ரெண்டு கேரக்டருமே இருக்கும், இன்வெர்டிபிரேட் கேரக்டர் இருக்கும், கார்டேட்ஸ் கேரக்டர் இருக்கனால இதை என்ன சொல்கிறாங்கன்னா எமி கார்டேட்டான்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து டங் வார்ம்ஸ், டங் வார்ம்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா 2 mark கொஸ்டின் படிச்சு வச்சுக்கோங்க. த ஃபைலம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மால் குரூப் ஆஃப் வார்ம் லைக் சாஃப்ட் மரைன் அனிமல்ஸ் மோஸ்ட்லி டியூபிகலஸ், டியூபிகலஸாக இருக்கிறனால இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அக்கான் வார்ம்ஸ் ஆர் டங் வார்ம்ஸ்ன்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இதை வந்து என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் கார்டேட்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்டேட்டா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்டேட்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா, கார்டேட்டானா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கார்டேட்டானா இதில் லார்ஜஸ்ட் ஃபைலம், இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸில் இதான் லார்ஜஸ்ட் ஃபைலம்ன்றாங்க. இது என்னென்னா ஃபிஷர்ஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸ், அனிமல்ஸு எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அதில் வந்து லான்செலட்னா ஆம்பியாக்சஸ் லெஸ் நோன் ஃபார்ம்ஸ், லெஸ்ஸாக இருக்கிறத லான்செலைட்னா ஆம்பியாக்சஸ், டுனிகேட்ஸ்னா அசிடியன்றத சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா 3 features நீங்கள் கண்டிப்பாக படி எழுதணும். 5 mark கொஸ்டின் ஃபஸ்ட் ஃபீச்சர்ஸ், செகண்ட், அதுக்கப்புறம் வந்து தேர்ட் பாயிண்ட் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். 5 mark கொஸ்டின்ஸுக்கு, 5 mark கொஸ்டின்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணுமா. அதுக்கப்புறம் வந்து சஃபைலம் யூரோ கார்டேட்டா டுனிகேட்டா இதை வந்து என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தே ஆர் காமன்லி கால் சி ஸ்குவர்ட்ஸ், என்ன சொல்கிறாங்க அதை காமன்லியாக என்ன சொல்கிறாங்க சி ஸ்குவர்ட்ஸுன்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் ஆஃப் கார்டைட்ஸ் அண்ட் நான் கார்டைடா, நான் கார்டைடுக்கும் நான் கார்டைடுக்கும் என்ன கொஸ்டின்ஸா கம்பேர் பண்ணி கேட்டாங்கன்னா 5 mark கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட், கார்டைட்ஸ்க்கும் நான் கார்டைட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். 3 marks கேட்டாங்கன்னா 3 points மட்டும் எழுதுங்க, 5 mark கேட்டால் எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் எழுதிடுங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் சஃபைலம் செஃபலோ கார்டேட்ஸ், இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் சஃபைலம் வெட்டி பிரேட்டா கண்டிப்பாக 5 mark கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெட்டி பிரேஸ்னா பேக் போன்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி நீங்கள் எழுதுறோம்னா வெட்டி பிரேட்டா, வெட்டி பிரேட்ஸ்ன்ற சைடு ஹெட்டிங் போட்டுக்கோங்க, சைடு ஹெட்டிங் போட்டுட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க, வெட்டி பிரேட்ஸ்ன்றத சைடு ஹெட்டிங் போட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒன் வேர்டு ஆல் வெட்டி பிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெட்டி, எல்லா வெட்டிபிரேட்டும் கார்டேட்ஸ் தான் ஆனால் எல்லா கார்டேட்டும் வெட்டிபிரேட் ஆக முடியாதுன்றதை சொல்கிறாங்க.
ஓகேவா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க 1 மார்க் கொஸ்டின்ஸுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதை கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸுன்றதை போட்டுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸா அப்படின்றத எழுதிட்டு வெர்டிபிரேட்ஸ்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸா. ஓகேவா? வெர்டிபிரேட்ஸா. நெக்ஸ்ட் வந்து வெர்டிபிரேட்டா வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க, 2 டிவிஷனாக. ஒன்று அக்னாத்தா அண்ட் வந்து ஸ்நாத்தோஸ்டோமேட்டா. இதில் வந்து டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா அக்னாத்தாக்கும் நான்தோஸ்டோமேட்டாவுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எழுதுங்க. அக்னாத்தாவுக்கு ஜாலஸ் ஃபிஷ் இருக்கும், ஆனால் பேட் அப்பாண்டேஜஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நோடாகாட் பர்சிஸ்டின் டெல்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான்தோஸ்டோமேட்டா வந்து ஜா வெர்டிபிரேட் தான் வித் பேர்ட் அப்பாண்டேஜஸ். நோடாகாட் என்னவா ஆகுது, ரீப்ளேஸ் ஆகி பார்ஷியலாக இல்லை ரீப்ளேஸ் ஆகி வெட்டிகள் காலமாக மாறு. இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஃபஸ்ட் பாயிண்ட் ஜாலஸ் வித்தவுட் பேர், இது வந்து ஜாட். நெக்ஸ்ட் வந்து நோடாகாட் பர்சிஸ் இன் த அடல்ட், இது நோடாகாட் பார்ஷியலி ஆர் ரீப்ளஸ்லி பை த வெர்டிபிரல் காலம் இது. அதுக்கப்புறம் அக்னாதா இன்க்ளூட் 1 இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் சைக்ளோஸ்ட்ரோமேட்டா. சைக்ளோஸ்ட்ரோமேட்டாவில் ஒரு கிளாஸ் அக்னாதாக்கு. நான்தோஸ்ட்ரோமேட்டா எது எதுனா ஜாஃபிஸ் டெட்ராபோடா, இதெல்லாமே ஒரு கிளாஸஸாக சொல்கிறாங்க. நான்தோஸ்ட்ரோமேட்டா அக்னாதாக்கு சைக்ளோஸ்ட்ரோமேட்டா. நான்தோஸ்ட்ரோமேட்டனா ஜாஃபிஷ் அண்ட் டெட்ராபோடா, ஆம்ஃபிபியா, ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மமாலியாஸ். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்ன்ற ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்குது. அதில் வந்து என்னென்னா எல்லா ஃபிஷ்ஷுமே இன்க்ளூட் ஆகும், விச் ஆர் எசென்ஷியலி அக்வாட்டிக் ஃபார்ம்ஸாக இருக்குது வித் பேட் ஃபின்ஸ் இருக்குது ஃபார் ஸ்விம்மிங்க்கு. த கில்ஸ் வந்து எதுக்குன்னா ரெஸ்பிரேஷனுக்கு. ஸ்பைசஸில் ரெண்டுதும் இன்க்ளூட் ஆகுது, கார்ட்லேஜினஸ் ஃபிஷ்ஷும் போனி ஃபிஷஸ். கான்ட்ராய்சைட்ஸ் அண்டு போனி ஃபிஷில் வந்து ஆஸ்டியோசைட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் எழுதணும் 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சைக்ளோஸ்டோமேட்டானா, இதெல்லாமே எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 வேர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் கான்ட்ரிசைட்ஸா, இதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா கான்ட்ரோனா கார்ட்லேஜ், இக்திஸ்னா ஃபிஷ்ஷுன்றதை சொல்கிறாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு மரைன் ஃபிஷ் வித் கார்ட்லேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன். நோட்டோகார்ட் வந்து த்ரூ அவுட் த லைஃப் த ஸ்கின் இஸ் டஃப் கவர்ட் பை டெர்மா பிளாக்காய்ட் ஸ்கேல் அண்ட் த கார்டல் ஃபின்னஸ் எட்ரோசில். ஸ்கின் வந்து எப்படின்னா கவர் பண்ணியிருக்கு பிளாக்காய்ட் ஸ்கேல் மூலிமா. அதுக்கப்புறம் எட்டிரோ சீரல் சர்க்கிள்ன்றாங்க. இது வந்து ஏசிமெட்ரிக்கலாக போத் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது ஏசிமெட்ரிக்கலாக இதுக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 1 வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேஷன், இதில் வந்து என்னென்னா சைக்ளோ கான்டிசைட்ஸுக்கு கான்டிசைட்ஸில் ரெஸ்பிரேஷன் எது நடக்கும், எது மூலியமானா லாமெலி ஃபார்ம்ஸ் கில்ஸ் மூலிமா நடக்கும் வித்தவுட் ஒப்பர்குளம் கில் கவர். எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்ஸ் வந்து மெயின் மீசோ நெஃப்ரிக் கிட்னின்றதை சொல்கிறாங்க. இது 1 வேர்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தயார் போக்கிலோ தெர்மிக் அண்ட் விவி பாரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விவி பாரஸ், ஓவோ பாரஸ், ஓவோ பாரஸ், விவி பாரஸ், ஓவோ விவி பாரஸ், ஓவி ஓவி பாரஸ், விவி பாரஸ்ன்னு இருக்கும். விவி பாரஸ்னால் ஹியூமனுக்கு வந்து எப்படி வந்து பர்த் நடக்குதோ அதே மாதிரி தான் விவி பாரஸ், அந்த கண்டிஷனை சொல்கிறது தான் விவி பாரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போக்கிலோ தெர்மிக்ன்றதை சொல்கிறாங்க கான்டிசைட்ஸாக. அதுக்கப்புறம் வந்து இன் மேல்ஸில் வந்து பெல்விக் ஃபின்ஸ் பியர் கிளாஸ்பர்ஸ் இருக்கனால டு எய்ட் இன் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு மெயினாக இது உதவுதுன்றத சொல்கிறாங்க. கிளாஸ்பர்ஸை தான் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயிஸ்டி சைட்ஸ், இதுதான் போன், இக்தஸ்னா ஃபிஷ். ரெண்டுமே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்கின் வந்து எது மூலிமா கவர் பண்ணியிருக்கலாம், ஸ்கேனாய்ட், சைக்ளாய்ட் ஆர் டீனாய்ட் ஸ்கேல்ஸ் மூலிமா. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது பார்த்து வச்சுக்கோங்க. கிளாஸ்பியா ஆம்ஃபிபியானா போத் பயோஸ்னா லைஃபா. ஆம்ஃபிபியானா என்னன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வெர்டிபிரேட்ஸ் அண்ட் டெட்ராபாட்ஸ் டு லிவ் போத் இன் டெட்ராபாட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, போத் இன் அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டல்ஸில் வாழ்கிறத என்ன சொல்கிறாங்க டெட்ராபாட்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் வந்து 3 சாம்பராக இருக்குது. அதே மாதிரி கிட்னி ஆர் மீசோ நெஃப்ரிக்கா, நம்ம அதில் ஆர்கன் பார்த்தோம்ல எப்படிமே. அதே மாதிரி இதோட கிட்னி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மீசோ நெஃப்ரிக்குன்றாங்க. இதோட ஃபெர்டிலைசேஷன் வந்து ஓவி பேரஸ், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட் தான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரெப்டிலா, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் ரெப்டைல்ஸ்லேயே கிளியோடிக் லே எக்ஸ் மூலமாக தான் லே பண்ணும். அது வந்து என்னென்ன மெம்பரன்ஸ் இருக்குன்னா ஆம்னியான், அலன்டாய்சஸ், கொரியான் அண்ட் யோக் சாக், அந்த லேயர் ப்ரெசண்ட்டாக இருக்குன்றதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீஷன் பை மெட்டானெஃப்ரிக் கிட்னி அண்ட் யூரிகோட்டெலிக், தே ஆர் மோனோசியஸ், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக் பிளேஸ், ஆல் ஆர் ஓவி பேரஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்னா பேர்ட்ஸ்,
கிளாஸ் ஏவ்ஸை வந்து பேர்ட்ஸுன்றதை சொல்கிறோம். ஏவ்ஸ் ஆர் காமன்லி நோன் அஸ் பேர்ட்ஸ். இதோட மெயினான ஃபீச்சர்ஸ் என்ன, ஃபெதர்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கும், எபிலிட்டி டு ஃப்ளை, எக்ஸப்ட் ஃபார் ஃப்ளைட்லெஸ் பேர்ட். ஃப்ளைட்லெஸ் பேர்ட் எது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஹாஸ்டேஜ், கிவி, பென்குவின், இதெல்லாமே என்னென்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸா, இது பேர்ட்ஸ் ஆனால் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸா. அதுக்கப்புறம் வந்து எண்டோஸ்கெலட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைட் போனி, அந்த லாங் போன்ஸ் வித் ஆலோ நியூமெட்டிக் போன்ஸுன்றதை சொல்கிறாங்க, லா போன்ஸாக. பெக்டோரல் மசில்ஸாக எதுக்கு பண்ணுது, ஃப்ளைட்டுக்கு பறக்கிறதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுது. ரெஸ்பிரேஷன் இஸ் காம்பேக்ட், எலாஸ்டிக்ஸ், இதெல்லாமே சொல்கிறாங்க. ஏவ்ஸ் ஆர் ஹோமியோதெர்மிக்குன்றதை சொல்கிறாங்க. வேறு எதுவும் இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, என்னென்னு மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹூடட் பிட்டோஹி அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோம். இதை சாங் பேர்ட் ஃபவுண்ட் இன் த பேர்ட் வந்து இது வந்து சாங் பாடும், ஃபவுண்ட் இன் த ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் நியூ கினியா, த ஃபஸ்ட்டு பாய்சனஸ் பேர்ட். இதுதான் ஃபஸ்ட்டு பாய்சனஸ் பேர்டு. டாக்குமெண்ட் நியூரோடாக்சின், நியூரோடாக்சின் கால் ஹோமோபேட்ரோகோ டாக்ஸின், இதான் வந்து ஃபஸ்ட்டு பாய்சனஸ் பேர்டுன்ற சொல்கிறாங்க. இஸ் ஃபவுண்ட் இன் ஸ்கின் அண்ட் ஃபர்தர்ஸ் காஸ் நம்னஸ் அண்ட் டிங்லிங் இன் தோஸ் டச்சிங் த பேர்ட்ஸ். நம்ம அதை டச் பண்ணால் இதெல்லாமே காஸ் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. இதில் வந்து பாய்சனஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஸ்கின்லேயும் ஃபர்தர்ஸ்லேயும் இந்த பாய்சன் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அது என்ன, ஹோமோ பேட்ரோ டாக்ஸின்ஸ். இதுதான் சாங் பேர்ட் வூடட் பிட்டோஹி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து வேற எதுவும் கிடையாது, எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. மாலியா, மாலியாவும் அதே தான், என்னென்னு மட்டும் நீங்கள் என்ன மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இந்தியா சர்க்குலர், பைகான்கேவ், நான் நியூக்ளேட்டட், கிட்னிஸாக மெட்டானெஃப்ரிக் ஆர் யூரியோட்டலிக், ஹாலா ஹோமியோதெர்மிக், செக்ஸஸாக செப்பரேட்டாக, இதெல்லாமே செப்பரேட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. வேறும் கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் ஸ்டடி பிளான் ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் குரிய ஸ்டடி பிளான் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்இன் கொடுங்க, அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.